வாமா வாமா வாமா, வேற லெவலா இருக்கு. மெதுவா சாப்பிடு சூடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். வீட்டில் வந்து அதிக ப்ரோட்டீன் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதிக ப்ரோட்டீன் டிஷ்ஷுங்கிறத விட இது வந்து நிறைய பேர் எடுத்துக்கிற டிஷ், எல்லாத்துக்கும் நிறைய பேர் பிடிக்கும். பிரியாணியில் கூட போடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இதில் வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். இதில் வந்து கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து எப்படி இருக்குது, எங்கள் வீட்டில் இன்றைக்கி எப்படி சாப்பிட்லாம், அந்த சைடிஷ் எல்லாம் வச்சு சாப்பிட போகிறோம். அதெல்லாமே என்டர்டைன்மெண்ட் அடுத்தடுத்து வந்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு, ஃபுட் லவர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன பிடிக்கலன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கிரேட் பண்ணுறோம். சரி, இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்டுன்னு தேவையான பாத்திரலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம 250 கிராம் வந்து மீல் மேக்கர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இல்லை சோயா ஜங்ஷன் கூட இது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு தேங்காய், அதாவது அரைமுடி தேங்காய். அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 இன்ச் வந்து இஞ்சி. அப்புறம் வந்து முந்திரி ஒரு 6-7 எடுத்திருக்கோம். அப்புறம் 3 வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கோம் மீடியம் சைஸு. அப்புறம் இங்கே ஒன்று ஃபைன்லி சாப் பண்ணி ஒரு 2 1/2 வெங்காயம் வச்சுருக்கோம், பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் இது வந்து சீரகத்தூள். சீரகத்தூள் வந்து எத்தனை டீஸ்பூன்? 2 டீஸ்பூன் கால் டீஸ்பூன் போகிறோம் இங்கே வச்சுருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு. அப்புறம் இது வந்து மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து இது வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிளகா பொடி வந்து நீங்கள் வந்து எவ்வளோ காரத்துக்கு ஏற்ப. அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் சீரகம், பட்டை, இலக்கம், அதுக்கப்புறம் இது என்னமா லவங்கம், பட்டை, இலக்கம், சோம்பு. சோம்பா? ஓகே, சாரிங்க, அதை வந்து தப்பா பண்ணிச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணி வச்சுருக்கோம். இது கொதிச்சிருச்சு, கொதிச்சதில் மீல் மேக்கரை போட்டு பண்ணிக்கலாம். இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கோம். இது வந்து எத்தனை நிமிஷமோ ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு, ஒரு 5 நிமிஷம் அந்த வந்து ஒரு மீல் மேக்கர் வேகிற அளவுக்கு ஒரு 50% வெந்துடும். அந்த அளவுக்கு மட்டும் இதை வந்து விட்டுடலாம். பாருங்க, இப்போ வந்து வெந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் இந்தாண்ட வந்து நம்ம வந்து மசாலாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேன் வச்சுருக்கோம். பேனில் வந்து தேவையான கோக், ஏன்னா நம்ம வந்து கிரவுண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் எந்த ஆயில் வேணால் நீங்கள் எடிபிள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, எடுத்து வச்ச 3 தக்காளி வந்து கொஞ்சம் வந்து வதக்கிக்கிறோம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கிட்டு இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் சாப்பிட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் சொல்லிட்டேன். தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு தக்காளி கொஞ்சம் ஆட்டி. ஆமாம், இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இந்த 3 தக்காளி எடுத்து வச்சேன்னா, இந்த 3 தக்காளி அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எங்கே உப்பு? இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இருமா, நானே செய்கிறேன், நானே ட்ரை பண்ணுவோம்ல, கற்றுப்போம். ஆமாம், யூஸ் ஆகும். சரி, ரைட்டு. சரி, இப்போ இருந்தால் ட்ரைனிங் கேடு. சரி, ரைட்டு. பரவாயில்ல, நல்லது தானே? நல்லது தான், நல்லது தான். நல்லா இப்போ வந்து இது வதங்கிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். 5 முந்திரி போட்டுக்கலாம். ஆமாம், இது வந்து ஒரு 5-6 முந்திரி வந்து 1/2 மூடி தேங்காய். ஆ, இதில் 1/2 மூடி தேங்காய். இருப்பு பட்டா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். ஆனால் சூப்பராக இருக்கும் கிரேவி, நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஆமாம், இது வந்து சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியிருந்தனால இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் டயட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஆனால் வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம், ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஊறிடுச்சு. வேக வச்சு அது 5 நிமிஷம் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து பச்சை தண்ணி எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இது எடுத்து பச்சை தண்ணியில் போட்டதை இது நல்லா பிழிஞ்சிட்டு இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். சூடாக இருக்கும், அதனால
இப்போ வந்து பிழிஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு அதே பேனில் ஒரு ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு அதை அப்படியே போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போதும். இப்போ பாருங்க எல்லாம் பேனில் போட்டு அது வதக்கி வச்சுல ஒரு 2 நிமிஷம் வந்து பேனில் போட்டு எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ வந்து என்னமா பண்ணுறது அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? வதக்கி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கணுமா? வதக்கி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இன்னைக்கு பையன் டென்ஷனாகவே இருக்கிறான், வாடான்னா வரமாட்டேங்கிறான். வீடியோ எடுக்கலாமா? 3 நாள் ஆச்சு, நான் வா வானா வரவே மாட்டேன். மொபைல் நோண்டிக்கிட்டு வரவே மாட்டேன். மொபைல் நோண்டிக்கிட்டா? சரி ரைட்டு, என்ன பண்ணுறது? சரி அதுக்கிட்டமா எடுத்துடலாம். சரி இப்போ வந்து எடுத்துடலாம், எடுத்துடலாம். ஒரு பேனில் எடுத்து போட்டாச்சு, ஒரு பவுலில் எடுத்துடலாம். எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆற வச்சோம்ல, எடுத்து வச்சு அந்த மசாலா வதக்கி ஆற வச்சோம்ல, அது இருக்கு. அது இப்போ வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து அதை போய் அரைச்சிட்டு வந்துட்டு இதை நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் பார்க்கலாம். பாருங்க இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டு இது பண்ணாங்களோ அதெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பேனில் எப்படி ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேனில் ஆயில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வெங்காயம் இது வந்து சின்ன வெங்காயம் ஃபைனலாக சாப் பண்ணி வச்சிருந்தோம் அந்த வெங்காயம். பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு 2 பிரிஞ்சி இலை ஈச் 1/2 கிராம் ஃபோக்கஸ் விடும். இப்போ வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பொரிஞ்சோன்னா ஆனியன் போட்டுக்கலாம். இதேமாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது எல்லாம் நல்லா போட்டு வதங்கட்டும். வதங்கினோட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து பொரிச்சுன்னு கொட்ட போகிறோம். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் எத்தனை டீஸ்பூனுமா? மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன். ஆமாம், நீங்கள் எந்த பிரியாணி செய்யும் போது கூட ஆயிலே போட்டிங்கன்னா நீங்கள் இது கலரை ஆட் பண்ண தேவையில்ல, ஃபுட் கலரை ஆட் தேவையில்லை. மல்லித்தூள் நெக்ஸ்ட் வந்து மல்லித்தூள் எத்தனை கிராம்? 2 ஸ்பூன். இது வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. பாருங்க இப்போ ட்ரையாக தான் வரும். நெக்ஸ்ட் அந்த மசாலா ஆட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா இது வந்துடும். இப்போ இப்பயே கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வச்சு அப்படியே ஒரு ஒரு கலந்து விட்டுட்டு என்ன மாதிரி லெஜண்ட்ஸ் தான் முன்னே குக் பண்ண மாதிரிலாம் குக் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எஸ் இப்போ பாருங்க எல்லாம் இது பண்ணியாச்சு. இது வந்து தண்ணியெல்லாம் அதுக்குள்ளே ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மசாலா, நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிட்டோம். மசாலா ஆட் பண்ணி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஜென்ட்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாமல். ஓகே, தேவையான உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அதையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் கொஞ்சம் அப்பாடா இப்போ தான் நான் சொன்னது வருது. இப்போ அப்படியே அந்த மிக்சியில் இருக்க வாட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உங்களுக்கு எவ்வளோ லிக்விடாக வேணும் அப்படின்னா நிறைய வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் வந்து கிரேவியாக வேணும்னா எஸ் நாங்கள் வந்து கிரேவி வேணுங்கிறதுனால தான் கொஞ்சம் வாட்டர் தான் ஆட் பண்ணலாம் கிரேவி வேணும்னே. இப்போ வந்து இது மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கிட்டோம். ஒரு இது வந்து கொதிக்கிட்டோம். கொதிச்ச விட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்படி பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. கலந்து விட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். இது வந்து நல்லா அந்த கறி குழம்பு வாசமாகவே வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இது நீங்கள் செய்யும் போது தான் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு மீட் அந்த ஒரு இதுதான் வரும் உங்களுக்கு ஃப்ளேவர் மாதிரி. இந்த குழம்பே அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மீட் ஆட் பண்ணோம்னா மோஸ்ட்டாக அந்த இதில் நல்லா ஊறிடுச்சுன்னா அந்த குழம்போடு சாப்பிடும் இன்னும் சூப்பராக இருக்கும். வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்ன சோயா மீல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டு தான். அதனால் இது வந்து எப்படி சொல்லலாம், நீங்கள் வந்து கம்மியாக வாங்கினீங்கன்னா கம்மி ரேட் போட்டாவே அதிகமாக கிடைக்கும். இது வந்து வாரத்தில் 2-3 டைம் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இது 5 மினிட்ஸ் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வேறு லெவலில் வாசம் வருது. சாம்பார் லெவலு
இது எங்கடா ஆடி மாதம் பட்டினி போட்டாங்களே கறி போடாமல் நினச்சேன், அதுக்கு ஈக்குவலாக ஒரு மேனேஜ் பண்ண மாட்டிருக்கு. அம்மா சொன்னாங்க முன்னாடியே இது வந்து கறி குழம்பு மாதிரியே இருக்குன்னு. நான் ஏதாவது கறி கீடு ஏதாவது வருமானு சொன்னேன், இது வந்து கறி மாதிரி வந்துடும் போல. டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேண்ணா எப்படி இருக்கு. பச்சை வாசம் போன உடனே இப்போ வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். போட்டுக்கோ சீக்கிரம் போடு. 5 நிமிஷம் டேரில் ரெடி ஆகட்டும். தோசை சுட்டு எங்கள் வீட்டில் நீ தோசை சுடுறன்னு சொன்னாங்க. இதுக்கு தோசை சுட்டு எப்படி இருக்குன்னு ரிபீஸ் சொல்கிறேன் பாரு. நல்லா மட்டும் இல்லாமல் இருக்கட்டும், உடனே பாசலம் சூப்பராக இருக்குது. கலந்து விட்டுட்டு எதுக்குமா சோயாபீன்ஸ் போடுற, அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்குது. கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணணும், இன்னும் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணுமா. அதெல்லாம் மசாலா பிடிக்கணும் தானே அந்த சோயாபீன்ஸில். பிடிக்கிட்டோம் ஐயோ நல்லா இருக்கும். ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டேன், போட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுறது நல்லா இருக்கும். ஆஹா, ஐ எம் மீகர்லி வெயிட்டிங். இல்லைம்மா நல்லா இருக்கும், சாப்பிடலாம். தோசை சுடல, உடனே சுடு சாப்பிடலாம். ஒரு 5 நிமிஷம் தானே ஆகும். இப்போ தோசைக்கல் எடுத்துரு, தோசைக்கல் எடுத்துருவாங்க. போங்க போங்க, எல்லாம் எடுத்துருவாங்க. போங்க போங்க, ஜூஸ் திறந்து பார்க்கலாமாம்மா. ஆ, வேற லெவலாக இருக்குதுமா. வாசம் வா ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா இருக்கு. க்ளோஸ்அப் போடா கேமராமேன். வாடா, ஏன் பெற்ற இன்பத்தை இந்த வையகமும் பெற வேண்டும். தோசையில கோகனட் ஆயில் ஊற்றி சாப்பிட்றதுலேயே செமையாக இருக்கும். கோகனட் ஆயில் ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும். என்ன இந்த கிரேவிக்கு தோசை சட்னி? எஸ் இல்லை, கிரவுண்ட் ஆயில் வேற லெவலாக இருக்கும். இது ஃபீல் இப்போ அதுவும் ஊற்றினாலும் இப்போ வந்து கிரவுண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கோம், கோகனட்டுன்னு தப்பாக சொல்லிட்டேன். சூப்பராக இருக்கும், வேற லெவலாக இருக்கும். மாறு வேஷத்தில் இருக்கேன். பார்த்தியிலே மாறு வேஷத்தில் இருக்கிறேன். அதெல்லாம் வேற லெவலாக இருக்கும். ஆமாம், முரு முருன்னு இது தோசை சத்தம் கேட்குதா? செம்ம முறுக்கு முறுக்குங்க இது. ரெண்டாவது தோசை ஊற்றுறியா? ஊற்று ஊற்று, நான் அதுக்குள்ள டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. ப்ளீஸ். ஆ ஆ, டேஸ்ட் பண்ணுறோம். க்ளோஸ்அப் போடா கேமராமேன். வேற லெவலாக இருக்குது. வந்து எடுத்து போட்டுக்கலாம். இரு, ஒரு பவுல் எடுத்துட்டு வர. எடுத்து போட்டுக்கலாம், உனக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லை, பசிக்குது. மத்தியெல்லாம் சாப்பிடவே இல்லை. வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலான்னு இதே எடுத்து பண்ணிட்டோம். இது என்ன செம சூடாக அச்சோச்சோச்சோச்சோச்சோச்சோச்சோ, வேற லெவலாக இருக்கு உண்மையாலுமே. இன்னொரு இது போயிடலாம், இன்னும் ஒரு நாள் அந்த சுட்டு போடுமா சமயம். இது பயங்கர சூடு. மெதுவாக சாப்பிடு சூடு.
இப்போ இந்த சட்னியில் ஒரு இது அப்படியே இது பண்ணிட்டு குழம்போட சேர்த்து இன்னும் வேறு லெவல்மா. இது மட்டும் மீல் மேக்கர் மட்டும் எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணுவோம். இது இது மீட்டு மாதிரி இல்லை, மீட்டு அளவில் அது வராது, ஆனால் மீட்டு மாதிரி ஓரளவுக்கு கம்பேர் பண்ணுது. அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஃபுல்லாக நாங்கள் அடித்து நாக் அவுட் பண்ணோம். இன்றைக்கி வந்து போன வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருந்தார், அவர் இப்போயும் வந்திருக்காரு. அதனால் அவருக்கு வந்து ஒரு தோசை போட்டு அந்த கிரேவி கொடுத்துருவோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. வாடாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன தடவை செஞ்சது தயிர் போண்டா, இந்த தடவை தோசையும் மீன் மேக்கர் கிரேவி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ, இவன் வேறு லெவலில் பேசுகிறான்லாமா. இன்னுமே எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குமே. சூப்பராக இருக்கு, வேறு லெவலாக இருக்குது. வேறு லெவல் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இதுக்கு சட்னியும் வச்சுருக்காங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பசியில் வந்து எது ஒரு டேஸ்ட்டே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இது பசியில் டேஸ்ட்டு இன்னும் தூக்கலாக தெரியுது. இது வேறு லெவலில் சாப்பிட்லாம். சரி, இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து எப்பவுமே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நம்ம வந்து இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜாக, நீங்கள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து இன்னும் ரீச் ஆக முடியும். தென் வந்து அந்த பெல் பட்டனில் ஆல்னு ஒரு சிம்பிள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து வீடியோ போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளையிலேருந்து அடுத்த வீடியோலேருந்து ஒரு ஷெடியூல் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவிலேருந்து ஒரு ஷெடியூல் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ டெய்லி மார்னிங் ஒரு 10:30 வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்லேயும் இருக்கோம், இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கோம். அந்த லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் எங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டில் தென், பாய் ஃப்ரம் நவீன் அண்ட் மஞ்சு. பாய் பாய்.